ஒபிசிட்டி உடல் பருமன் இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது இன்றைக்கி நம்ம ரொம்ப பரவலாக கேட்டுட்ருக்கோம். அப்போ இந்த ஒரு வார்த்தையினுடைய தீவிரத்தன்மை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல் பருமன் அப்படின்றது ஒரு சாதாரண பிரச்சனையாக மட்டுமே பார்க்க முடியாது, அதன் கொடுக்குற இணை நோய்கள் அப்படின்றது ஏராளம். ஒரு பக்கம் சுகர், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய இரத்த அழுத்தமாக இருக்கட்டும், இருதயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கும் இந்த உடல் பருமன் அப்படின்றது வழிவகுக்குது. அப்போது உடல் பருமனை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ உடல் பருமன் குறித்தும், உடல் பருமன் ஏற்படாமல் தவிர்க்க என்ன செய்யணும், உடல் பருமன் ஏற்பட்டால் அதற்கான சிறப்பான சிகிச்சைகள் என்ன இருக்கு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் சர்க்கரை நோய் மற்றும் ஹார்மோன்கள் சிறப்பு சிகிச்சை நிபுணரான டாக்டர் கீதாலட்சுமி நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உடல் பருமன் அப்படின்றத பத்தினா இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்கோம். அதுல உடல் பருமன் அப்படின்றது குறிப்பா கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு நிறைய பேர்கிட்ட அதிகரித்திருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப அந்த ஒபிசிட்டி அப்படின்றது என்ன? உடல் பருமன் அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையா நம்ம சொல்லணும் அப்படின்னா, உடல்ல வந்து அதிகமான கொழுப்பு, அளவுக்கு அதிகமான கொழுப்பு சேர்வது தான் நம்ம உடல் பருமன் அப்படின்னு சொல்றோம். உடல் பருமன் அப்படின்றது வந்து இந்த கொழுப்பு வகையில வந்து நம்ம வந்து மூன்று வகையா பிரிக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒருவரோட உடல் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவ்வளோ எடைக்கு இவ்வளோ உயரம், அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு, அந்த ஒரு விகிதாச்சாரம் இருக்கு. ஸோ இந்த உயரத்துக்கு அதிகமான எடை இருக்கும்போது நம்ம அதை வந்து பிஎம்ஐ அப்படின்ற கால்குலேஷன்ல சொல்றோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ, அதை தான் அப்படி சொல்றோம். ஸோ இந்த பிஎம்ஐ மூலமா வந்து நம்ம இவர்கள் உடல் பருமன் இருப்பவர்களா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கிறோம். ஸோ பொதுவாக இந்தியர்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிஎம்ஐ அப்படின்றது 25க்கு மேல இருக்கும்போது உடல் பருமன் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதையுமே வந்து நம்ம மூன்று வகையா பிரிக்கலாம். லேசான உடல் பருமன், மிதமான உடல் பருமன், அளவுக்கு அதிகமான உடல் பருமன். ஸோ ஒரு 35-40க்கு மேல இந்த பிஎம்ஐ போகும்போது அளவுக்கு அதிகமான உடல் பருமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உடல் பருமன் அப்படின்றத பொது சுகாதாரம், உடல் நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம ஏன் பார்க்கறோம்? நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த உடல் பருமன் வந்து கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு. இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உலக சுகாதார மையத்திலேருந்து ஒரு டேட்டா அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க ஆராய்ச்சி மூலமாக. இந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1975 இருந்ததை விட இப்போ உலக அளவில் பார்த்தா 3 மடங்கு வந்து இந்த ஒபிசிட்டி, உடல் பருமன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 2020 அந்த டைம் பீரியட்ல ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் பீப்புள் வந்து இந்த உடல் பருமனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து இது ஒரு பெரிய சுகாதார பிரச்சனையா வந்து உலக சுகாதார மையமும் பல்வேறு ஃபெடரேஷன்ஸும் அறிவிக்கிறதுக்கு காரணம் ஆயிடுச்சு. இது உலக அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலையும் உடல் பருமன் ரொம்பவே அதிகமாக ஆயிடுச்சு. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடியோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட உடல் பருமன் எண்ணிக்கை உள்ளவர்கள் அளவு அப்படின்னா 2-3% தான் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் கரண்ட் ரிசர்ச் படி பார்க்கும்போது உடல் பருமன் உள்ளவர்களோட சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20%. இது வந்து ஆண்கள்லையும் பெண்கள்லையும் வேறுபடுது. பெண்களில் 15%, ஆண்களில் 13% ஆயிடுச்சு. குழந்தைகள் அப்படின்னு எடுத்தால் குழந்தைகள்லையும் இந்த பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமானதுனால தான் நமக்கு இப்போ உடல் பருமனை வந்து நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டியதாகிடுச்சு. இந்த உடல் பருமன் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? உடல் பருமன் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உடலில் அதிக கொழுப்பு சேர்றது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளோட ஆரம்ப காலகட்ட ரிசர்ச் எல்லாம் சொன்னது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதாவது நம்ம உடம்புல சேர்ற, நம்ம உணவாக சாப்பிட்ற எல்லாமே வந்து நமக்கு குளுக்கோஸாக மாறி எனர்ஜியை தருது. இந்த எனர்ஜியை கேலரிஸ் அப்படின்றதுல மெஷர் பண்ணுவோம். தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா எரிசக்தி. அதாவது உடம்புல எல்லா செல்ஸ்லையும் ப்ராசஸஸ்லாம் நடக்கிறதுக்கு, விஷயங்கள் நடக்கிறதுக்கு தேவையான அந்த எனர்ஜியை எரிசக்தி அப்படின்றதுல நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த எரிசக்தி வந்து நமக்கு சரியாக ஃபார்ம் ஆகலை, அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து வர அந்த எனர்ஜி வந்து சரியாக எரிசக்தியாக நமக்கு ஃபார்ம் ஆகலை அப்படின்னாலோ, இல்லை நமக்கு தேவையான விட அளவுக்கு அதிகமான நம்ம எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து அதனால தான் வந்து நமக்கு ஒபிசிட்டி வருது, உடல் பருமன் வருது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம கொடுக்குற கேலரிஸ் இன்
இட் இஸ் மோர் தேன் கேலரிஸ் அவுட், அதாவது வெளியில வர எரிசக்தியை விட நம்ம கொடுக்குற எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப உள்ள ஆராய்ச்சி படி பார்த்தா உடல் பருமன் அவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாது. அப்படி பார்த்தா நிறைய சாப்பிடுறாங்க, அவங்களுமே வந்து ரொம்ப வந்து ஒல்லியா இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப கண்ட்ரோலா அளவா சாப்பிட்டு அதிக உடற்பயிற்சி இருக்கவங்களும் உடல் பருமனா இருக்காங்க, அவங்களால இழைக்கவே முடியறதில்ல. ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிஞ்சது உடல் பருமன் இவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு. ஸோ காரணங்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து உடல் ரீதியான காரணங்கள். உடல் ரீதியான காரணங்கள் அப்படின்னா மெயினாக மரபணு ரீதியான காரணங்கள். ஸோ நம்மளோட பசியும், அதாவது நமக்கு பசி ஏற்படுறதுக்கான ஹார்மோன்கள், பசி அடங்குவதற்கான ஹார்மோன்கள் அப்படின்னு மூளையிலேருந்து ரெண்டு வகையான ஹார்மோன்கள் இருக்கு. இந்த ஹார்மோன்கள் சுரப்பில் கோளாறுகள் வரும்போது இது மரபணு ரீதியாகவே இயற்கையாகவே அவர்களுக்கு உடம்புல இந்த மரபணு கோளாறுகள் இருக்கும்போது உடல் பருமன் வரலாம். இது ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தா ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்ட காரணம். ஹார்மோன்கள்ன்றது நான் சொன்ன இந்த பசி சம்பந்தப்பட்ட ஹார்மோன் இல்லாம நமக்கு தைராய்டு, நமக்கு கார்டிசால் இந்த மாதிரி சில ஹார்மோன்களும் உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணுது. இதுல வித்தியாசங்கள் வரும்போதும் உடல் பருமன் வரலாம். ஸோ இதெல்லாம் உடல் ரீதியான காரணங்கள். ரெண்டாவது வெளிப்புற காரணங்கள், அதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது தூக்கம் போதிய அளவு இல்லாமல், அப்புறம் மன அழுத்தம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நம்மளோட இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறை ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால நமக்கு மன அழுத்தம் கொஞ்சம் கூட வந்து ஓய்வே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். மூணாவது விஷயம், நம்மளோட உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு. நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் முக்கால்வாசி நேரம், ஒரு 12 மணி நேரம், 14 மணி நேரம் ஒரே அறைக்குள்ள ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்யறது அதிகமாயிடுச்சு. அப்போ உடல் உழைப்பு, அந்த காலம் மாதிரி வயல்ல போய் வேலை செய்யறதும், வீட்டுல நம்ம பெண்கள் எல்லா வேலையும் தானே செய்யறதும், அதெல்லாமே இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. குழந்தைகளும் வாசல்ல ஓடி விளையாடுறது இப்ப நம்ம பார்க்கவே முடியறது இல்லை. முக்கால்வாசி நேரம் டிவி முன்னாடியோ ஸ்மார்ட் போன் முன்னாடியோ இருக்கிறாங்க. ஸோ இந்த உடல் உழைப்பு கம்மியாகிறது ரொம்ப முக்கியமான காரணம். நாலாவது காரணம் வந்து நம்மளோட வளர்ச்சி அதிகமாக, சமூக வளர்ச்சி அதிகமாக நமக்கு உணவுகள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம குப்பை உணவுகள்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ பீஸா, பர்கர், சீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நிறைய உண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது, இப்போ நான் சொன்ன இந்த நமக்கு ஓய்வில்லாத தன்மையும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுலையும் நம்மளோட பசி முறையும் மாறிடுச்சு. அந்த காலத்தில் நம்மளோட பசி வந்து ஹோமியோஸ்டாட்டிக் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு பசி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான உணவுகளை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அதை மீறி அதிகம் சாப்பிட மாட்டோம். பட் இப்போ வந்து ஹெடானிக் ஹங்கர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நமக்கு பசி அடங்கினாலுமே நமக்கு வந்து இந்த ஓய்வு இல்லாததுனாலையும் நம்ம மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும் அதிகப்படியான இனிப்பு உணவுகள், ஐஸ்கிரீம்ஸ், பீஸா இந்த மாதிரியான உணவுகள், அதிக ஹை கேலரி உள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. ஸோ அது இதுதான் ஹெடானிக் ஹங்கர், அதாவது நம்ம ஆசைக்காக சாப்பிடும் ஹை கேலரி உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமும் நிறைய சாப்பிட்றதுனால உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு காரணங்கள் உடல் பருமன் ஏற்படுறதுக்கு இருக்கும்போது அந்த உடல் பருமன் ஏற்பட்டு அந்த ஒபிசிட்டி அப்படின்றது ஒரு அளவை தாண்டி, ஒரு அபாயகரமான அளவை தாண்டி போகும்போது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? ஸோ நம்ம இப்போ சுகருக்கும் இதே மாதிரி தான் சொல்லுவோம். நம்ம அந்த சுகர் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு அந்த நம்பருக்காக நம்ம பயப்படுறது கிடையாது. வெறும் அதனால வர பின்விளைவுகளுக்காக தான் நம்ம இவ்வளவும் பயப்படுறோம். அதே மாதிரி தான் உடல் பருமனும், அந்த அளவுக்கு அதிகமான கொழுப்பு சேரும்போது நம்ம உடம்பில் நிறைய ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது. இந்த ரசாயன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதில் முக்கியமான ஹார்மோன் அப்படின்னா இன்சுலின் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசி ஆகட்டும், இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், இதில் வந்து மாவுச்சத்து நிறைய இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ இந்த மாவுச்சத்து நம்ம நிறைய கொடுக்க கொடுக்க இந்த மாவுச்சத்தை செரிமானம் பண்ணுறதுக்காக இன்சுலின் ஹார்மோனும் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த இன்சுலின் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மாவுச்சத்தை வந்து கொழுப்பாக நம்ம உடம்புல மாற்றி சேமித்து வைக்கிறது. ஸோ நம்ம மாவுச்சத்து நிறைய கொடுக்குறோம், ஸோ இன்சுலின் நிறைய சுரக்குது, ஸோ அதிக கொழுப்பு நம்ம உடம்புல டெபாசிட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசனாக நமக்கு இந்த இன்சுலின் ஹார்மோன் நமக்கு மெயினாக பார்க்கப்படுது. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது ஒரு உடலுக்கு எந்த அளவு தேவை அப்படின்றத எப்படி நம்ம நிர்ணயிக்க முடியும்? ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டயட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். அதாவது உணவை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேலன்ஸ் டயட்டில் வந்து நம்மளோட நியூட்ரியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்குது, அந்த பர்சன்டேஜில் தான் நம்ம கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது மாவுச்சத்து. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ன்றது தோராயமாக ஒரு 50-60% தான் நார்மலாக நம்ம டயட்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் 50-55% இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் புரதம் அண்ட் அதுக்கப்புறம் கொழுப்பு. ஸோ புரதம், கொழுப்பு வந்து ஒரு 20%,
புரதம் வந்து ஒரு 15%, பாக்கி எல்லாமே நம்மளோட காய்கறிகள் பழங்கள் இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற எனர்ஜியும் நமக்கு தேவைப்படுது. பட் ஆனா நம்மளோட உணவுகள் இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 70-80% மாவுச்சத்து நிரம்பியதாவே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் போது இந்த இன்சுலின் ஹார்மோன் அதிகம் சுரக்க 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 கொழுப்பு தன்மை அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து எதிர்ப்பு தன்மை பாடியில உருவாகுது. இன்சுலின் ஹார்மோன் சுரக்குது, ஆனா அதுக்கு நம்மளோட பாடியோட செல்கள் சரியா ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய், அதுக்கப்புறம் ஹார்மோன் கோளாறுகள்னால மாதவிடாய் பிரச்சனைகள் பெண்களுக்கு, அதுக்கப்புறம் நாள்பட்டு அவங்க வந்து பிரெக்னெண்டாக ஆகும்போது பிரெக்னன்சியில் சுகர் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. இப்போ ரீசெண்டாக சொல்றது என்னன்னா, உடல் பருமன்னால உடல் பருமன் இருக்கிற எல்லாருக்குமே அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 10 வருடங்கள் குறையுது அப்படின்றது சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், உடல் பருமனுக்கும் சில கேன்சர்களுக்குமே வந்து லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேன்சர்கள் அப்படின்னா வந்து நமக்கு பெருங்குடல், அதாவது கோலன் கேன்சர், அதுக்கப்புறம் ப்ராஸ்டேட், இந்த மாதிரி கேன்சர்களுக்கும் உடல் பருமனால வரலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இவ்வளவு தீவிரமான பிரச்சனைகள் கூட உடல் பருமனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த உடல் பருமன் அப்படின்றத ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டறிஞ்சு அதற்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஸோ உடல் பருமன் அப்படின்றது இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் விஷயம் கிடையாது. நிறைய ப்ராப்ளம்ஸ், அதாவது ஹார்மோன்கள், மரபணு கோளாறுகள், நம்ம வாழ்வியல் முறைகள், இது எல்லாமே கலந்ததுனால வர பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ணுறதும் பல விஷயங்களையும் நம்ம வந்து மாற்ற வேண்டியிருக்கும். இதில் முழுசாக முதல்ல நம்ம மாற்ற வேண்டியது நம்மளோட வாழ்வியல் முறைகளை. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நம்ம அதிக நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்கிறது வந்து சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக நேரம் உட்கார்ந்து இருப்பது வந்து அதனால வர கேடு விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புகைப்பிடிப்பதனால வர விளைவுகளுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்ப்பவரா இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கோ ஒரு 10-15 நிமிடம் எழுந்து நடமாடுவது நல்லது. இது வந்து ரொம்ப சிம்பிள் டு பிகின் வித். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கிறது, சீரான உடற்பயிற்சி, நம்ம வந்து உடல் பருமனா இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து டெய்லியுமே ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யணும். அப்புறம் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் மாவுச்சத்து அளவை கொஞ்சம் குறைவா வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம இந்த கொழுப்புகள் கொடுக்கும் போதும், அதாவது நம்ம சீஸோ இல்ல அந்த மாதிரி ஆயிலி ஃபுட் சாப்பிடும் போதும் நல்ல கொழுப்புகள் இருக்கிற உணவுகள் இருக்கு. நல்ல கொழுப்புகள் அப்படின்னு சொன்னா நம்ம பன்னீர், நம்ம முட்டை, தேங்காய், அதுல இருக்கிற கொழுப்புகள், சுண்டல், நட்ஸ் வகைகள், பாதாம், அந்த மாதிரி நட்ஸ் வகைகள், இதில் இருக்கிற கொழுப்புகள்லாம் நல்ல கொழுப்பு வகைகள்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இருதயத்துக்கு நல்லது. இந்த மாதிரி கொழுப்பு வகைகளை நிறைய எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எண்ணெய் பேஸ்டாக இருக்கிற பொருட்களை, ஃபுட்ஸை வந்து கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இது மாதிரி உணவு பழக்கங்களை நம்ம மாறுபாடு கொண்டு வரலாம். ஸோ உணவு, உடற்பயிற்சி இல்லாமல் இது ரெண்டுமே பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு மருத்துவ முறைகள் உதவி பண்ணுது. மேம், நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகமான மாவுச்சத்து இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்க பார்த்தோம்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டயட் ஃபாலோ பண்ணுறாங்க மக்கள். ஒன்று கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது, இல்லைனா வந்து ஒன் பாலியோ டயட் சொல்கிறாங்க, இல்லைனா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது வந்து ஒரு சரியான ஒரு டயட்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடல் பருமன் குறைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னா நம்ம உணவு முறைகளில் மாற்றம். ஸோ இதை தான் நம்ம டயட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 வருடங்களாக ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் முதல்ல டயட் பற்றி பேசினது அப்படின்னு பார்த்தா வெளிநாட்டில் வந்து 1790 அது முதற்கொண்டே பேசியிருக்காங்க. அதை வந்து பேசிஸாக வச்சு, அதாவது மாவுச்சத்து தான் மெயின் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாவுச்சத்தை குறைக்கிறதுனால நமக்கு உடல் பருமன் குறைக்கிறதுக்கு வேரியஸ் டயட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணதில் வர்றது தான் நம்மளோட பாலியோ டயட் அண்ட் கீட்டோ டயட். அண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தா, நான் முதல்லே சொன்ன மாதிரி கேலரி, அதாவது நம்மளோட அந்த எரிசக்தியோட அளவை குறைக்கிறது. ஸோ அளவு அப்படின்னா வந்து எப்படின்னா நம்மளோட ஓவரால் உணவோட அளவை மட்டும் நம்ம குறைக்கிறோம். ஆனால் இதில் மாவுச்சத்தையோ கொழுப்பு சத்தையோ நம்ம மாத்துறது கிடையாது. இது ஒரு விதமான டயட். இதில் வந்து நம்ம லோ கேலரி டயட், வெரி லோ கேலரி டயட் அந்த மாதிரி இருக்கு. நார்மலாக நம்ம ஒரு 60 kg உள்ள ஆணோ பெண்ணோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வேலை டைப்பை பொறுத்து, அதாவது அதிக அளவு உடல் உழைப்பு இருக்கவங்களா, இல்லை பெரிதளவு வந்து உட்கார்ந்தே வேலை பார்ப்பவர்களா, இல்லை ஒரு மிதமான உடல் உழைப்பு உள்ளவர்களா, இதை பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நமக்கு இவ்வளவு கேலரிஸ் தேவைப்படும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அந்த கணக்கிலிருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 1500-1800 கேலரிஸ் நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அப்படின்னா, அதுலேருந்து ஒரு கொஞ்சம்
கொஞ்சமா ஒரு 200 கலோரிகள் 300 கலோரிகள் வந்து வார வாரம் குறைச்சு குறைச்சு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த கேலரிஸை குறைச்சு கொண்டு வரும்போது நமக்கு வெயிட் லாஸ் ஏற்படலாம். இது ஒரு டைப் ஆஃப் டயட். மூன்றாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது இடைப்பட்ட விரதம் இருக்கும் முறை. இதுல வந்து நம்ம அதே நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட உணவோட தன்மையை எதுவுமே நம்ம மாத்துறது கிடையாது. உணவோட கேலரிஸையும் நம்ம குறைக்கிறது இல்லை, அண்ட் உணவோட குவாலிட்டி அதாவது அந்த புரதச்சத்தோ இல்லை மாவுச்சத்தோ அதையும் நம்ம எதுவும் சரி பண்றது இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஃபுட் விண்டோ அப்படின்னு சொல்றோம், ஈட்டிங் விண்டோ, அதாவது ஒரு நாள்ல நம்ம எவ்வளவு நேரம் சாப்பிடுகிறோம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மொதல் மீல் ஆஃப் த டே நம்மளோட காலை உணவு வந்து நமக்கு ஒரு 9 மணிக்கு சாப்பிடுறோம், ராத்திரி உணவு ஒரு அகைன் 9 மணிக்கு சாப்பிடுறோம் அப்படின்னா நம்மளோட ஈட்டிங் விண்டோன்னு பாத்தீங்கன்னா 12 மணி நேரம். இந்த இடைப்பட்ட 12 மணி நேரத்தை நம்ம ஒரு 8 மணி நேரமா சுருக்கிக்கிறோம். காலையில ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ காலை உணவை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் அந்த உணவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணிக்குள்ளார நம்மளோட நைட்டு உணவையே முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 14 to 16 மணி நேரம் நம்ம விரதம், அதாவது எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி குடிச்சுக்கலாம் வேற எதுவும் ஆகாரம் எடுக்க கூடாது. ஸோ சாயந்தரம் ஒரு 5 to 6 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில 8 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது. ஸோ இது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆர் இடைப்பட்ட விரத முறை அப்படின்னு சொல்லுவோம். இதுல இன்னொரு டைப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்படி அப்படின்னா வாரத்துல 5 நாட்கள் நமக்கு தேவையான உணவை தேவையான சமயங்கள்ல எடுத்துக்கிட்டு மீதி 2 நாட்கள் அதாவது சனியோ ஞாயிறோ இல்ல நமக்கு முடிந்த 2 நாட்கள் மட்டும் நம்மளோட கேலரி அளவுகளை குறைச்சிக்கலாம். ஒரு 500 கலோரியோ 600 கலோரி மட்டும், அதாவது நம்ம நார்மலா எடுத்துக்கிறதுல 1/3 இல்ல 1/4 கேலரிஸ் மட்டும் அந்த 2 நாட்கள் எடுத்துக்கிறது, இதுவும் ஒரு வகையான இடைப்பட்ட விரத முறை. ஸோ இதுல இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனா இந்த ஒரு ஒரு டயட்டுக்குமே இவர் இந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. உடல் பருமன் இருக்கிறவங்க இதுல எதை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இதுல பிரச்சனைகள் என்ன அப்படின்னா இப்ப நமக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, சர்க்கரை கட்டுக்கடங்காம இருக்கு, இல்ல இப்ப ரீசெண்டா ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஸ்ட்ரோக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு, வலிப்பு நோய் நமக்கு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி டயட்டிங்ஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கேலரி அளவுலயே நம்ம குறைச்சு மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா அது பெட்டரா இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்ன முறையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அதிக நேரம் வந்து விரதமாக இருக்கும்போது நம்மளோட உடல் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம வந்து எனர்ஜி கொடுக்காததுனால அளவுக்கு அதிகமாக தேங்கி வச்சிருக்கிற கொழுப்பை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கும், அதை எரிச்சு எனர்ஜியாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதனால எக்ஸஸாக இருக்கிற கொழுப்பு நமக்கு பேர்ன் ஆகி எனர்ஜியாக மாற ஆரம்பிக்கும் போது கொழுப்புத்தன்மை குறையும். அப்புறம் நம்ம சொன்ன அந்த பாலியோ ஆர் கீட்டோ டயட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த பாலியோ டயட் அப்படின்னா இந்த கற்கால மனிதர்கள் எப்படி சாப்பிட்டார்களோ அந்த மாதிரி நம்ம உணவு முறையை மாற்றிக்கிறது தான் பாலியோ டயட். ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு வந்து இப்போ பேக்கெட்டில் வர ஃபுட்ஸ் எதுவும் கிடையாது, மாவு பொருட்கள் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவங்களுக்கு இயற்கையில் கிடைச்ச காய்கறிகள் பழங்கள் அதுக்கப்புறம் இறைச்சி முட்டை இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ இதை தான் பாலியோ டயட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாலியோ டயட் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாவுச்சத்தை வந்து அதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்மி பண்ணுறோம். ஒரு 20-30% நார்மலாக நான் சொன்னது 60%, பட் 20-30% நம்மளோட மாவுச்சத்தை கொடுத்துட்டு மிச்சம் எல்லாமே நம்மளோட கொழுப்பும் மற்றும் புரதம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க காலையில் வந்து ஒரு 4 முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கூட கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு, மத்தியானம் கொஞ்சம் இறைச்சியோ இல்லை திருப்பி முட்டையோ அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். இல்லை நம்ம வந்து சைவ பிரியர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பன்னீர் அப்படி இல்லைன்னா வந்து மஷ்ரூம். ஸோ இதுல வந்து புரதமும் கொழுப்பும் அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து அவங்க மாத்தி எடுத்துப்பாங்க. ராத்திரி அகைன் இது ரிப்பீட் ஆகும், கூட கொஞ்சம் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் இன்பிட்வீன் எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் வந்து சுத்தமான பாலியோ டயட் அப்படின்னு சொல்றோம். இதுல நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம வந்து மாவுச்சத்து பொருளை கம்மி பண்றதுனால இந்த இன்சுலின் ஹார்மோன் சுரப்பு குறையுது. இன்சுலின் ஹார்மோன் சுரப்பு குறையறதுனால கொழுப்பு தேங்குற தன்மை குறைய ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம மாவுச்சத்தை குறைச்சு கொடுக்க கொடுக்க பாடிக்கு எனர்ஜி குறையும் போது எனர்ஜி தேவைப்படும் போது எடுத்துக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், அதிகமாக எங்க கொழுப்பெல்லாம் சேங்கிருக்கோ அந்த கொழுப்பை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கும். நமக்கு ஒரே ஒரு பிரச்சனைகள் என்ன அப்படின்னா இந்த பாலியோ டயட்டுக்கோ கீட்டோ டயட்டுக்கோ லாங் டேர்ம் சேஃப்டி அதாவது ஆராய்ச்சியில வந்து ஒரு 10 வருடங்கள் இந்த டயட் நான் டெய்லி ஃபாலோ பண்ணேன் இதனால ஏதாவது பாதிப்புகள் வந்ததா, இருதயத்துக்கோ கிட்னிக்கோ ஏதாவது பாதிப்பு வந்ததான்னு கேட்டா அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிரூபிக்கப்படலை. பல ஆராய்ச்சிகளும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருடம் 2 வருடம் 3 வருடத்துக்குள்ள நின்று போயிடுது. ஸோ அதுக்கு மேலே இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான சேஃப்டி டேட்டா நம்ம கிட்ட இல்லை. அதனால தான் இந்த மாதிரி டயட்டை வந்து கிராஷ் டயட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குறுகிய காலத்தில் அதிக உடல் எடை நம்ம வந்து லூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட நாள்பட்ட சேஃப்டி நமக்கு தெரியாததுனால இதை நம்ம பலருக்கும் பரிந்துரைக்கிறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. நிச்சயமா அது டயட் அப்படின்றது அவங்கவுங்களுடைய தன்மைக்கு ஏற்ப மருத்துவருடைய ஆலோசனை பேர்ல வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டயட், இன்னொரு பக்கம் பிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது இதுல முக்கியம்.
இப்போ நம்ம பேசின மாதிரி இப்போ இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்காக வெறும் நம்ம உணவு முறைகளை மட்டுமே ஃபாலோ பண்ணா போதுமா அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர், நான் ரொம்ப பிஸி, என்னால உடற்பயிற்சி எல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உணவு முறைன்னு சொல்லும் போது, அந்த உணவு முறையில நான் திருப்பி திருப்பி சொன்னது அந்த கொழுப்பை எடுத்து எரிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ கொழுப்பை எடுத்து எப்போ உடம்பு எரிக்கணும்னு நினைக்கும்? நம்ம வந்து வேலை செய்யறோம், நம்ம உடற்பயிற்சி செய்யறோம், அப்ப நமக்கு எரிசக்தி தேவை, எனர்ஜி தேவை. அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்காக தான் இந்த கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்குது. அப்ப அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வெறும் உணவு முறை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடல் எடை குறையிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு நின்று போயிடும். அதுக்கப்புறம் உடல் வந்து அதை வந்து ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிரும், நம்மளோட மூளை வந்து பயங்கர ஸ்மார்ட், அது வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிரும் அதுக்கு அகேன்ஸ்டா. ஸோ இதுக்கு மேல நான் உனக்கு கொழுப்பு தரமாட்டேன் அப்படின்ட்டு பிடிச்சு வைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே உணவு முறையை உடற்பயிற்சியோட சேர்த்து பண்ணும்போது அப்படிதான் நமக்கு முழு பயன்கள் நமக்கு கிடைக்கிறது உண்டு. இந்த டயட் ஃபாலோ பண்றோம், பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றோம், இப்போ அந்த எடை குறைப்பு அப்படின்றது நிகழ்து இல்லையா, அந்த எடை குறைப்பு அப்படின்றதற்கு ஏதாவது அளவீடுகள் இருக்கா? நம்ம வந்து இவ்வளவு குறையிறது அப்படின்றது தான் சரி அப்படின்ற மாதிரி பலருமே வந்து தவறாக நினைக்கிறதும் என் மன அழுத்தத்துக்குள்ளாகிறதும் இந்த விஷயத்தினால தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 90 கிலோ இருக்காங்க, 100 கிலோ இருக்காங்கன்னா அவங்க நினைக்கிறது என்னோட எடை வந்து 150, என்னோட உயரம் வந்து 155. ஸோ நான் வந்து எல்லாரும் பொதுவாக யூஸ் பண்ணுற கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 155லேருந்து 100 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 55. ஸோ இந்த 55 கிலோ தான் நமக்கு கரெக்டான வெயிட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி இது இப்படி கிடையாது. இந்த கால்குலேஷன் வந்து நம்மளோட ஐடியல் வெயிட் இவ்வளவுதான் இருக்கணும்ன்றதுக்கு அது கரெக்டான அளவுகள் நம்ம ஒத்துக்கிறோம். பட் உடல் பருமனா இருக்கிறவங்க அவங்களோட மற்ற பிரச்சனைகள், அதாவது உடல் சார்ந்த பின்விளைவுகளோ பிரச்சனைகளோ, குழந்தை பேர் இல்லாமையோ, இதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு அவங்க இருக்கிற எடையிலேருந்து ஒரு 10-15% சரி பண்ணாலே போதும், அதை குறைச்சாலே போதும். இப்ப 100 கிலோ இருக்கிறவர் ஒரு 6 மாசத்துல ஒரு 10 கிலோ அளவு குறைச்சு 90 கிலோ கொண்டு வந்து அடுத்த 6 மாசத்துல அதே 90 கிலோல அவங்க தக்க வச்சாங்கனாலே அவங்களுக்கு இருக்கிற முட்டி பிரச்சனையா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், அவங்களுக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளமா இருக்கட்டும், இது எல்லாத்துல இருந்தும் அவங்க வெளியில வந்துடலாம். இது வந்து ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா ஒரு நம்ம இருக்கிற பேஸ் லைன்ல இருந்து ஒரு 10-15% குறைச்சாலே போதுமானது. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி 50 கிலோவோ 60 கிலோக்கோ வரணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஆனா நம்ம குறைக்கிற அந்த 10-15% நம்ம தக்க வைக்கிறதுக்கு கடினமா முயற்சி பண்ணணும். ஸோ தக்க வச்சா மட்டும்தான் நம்மளோட உடலும் பிரெயினும் இதுக்கான அளவுகோலுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதே வெயிட்ல தக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிச்சயமா. இன்னைக்கு உடல் பருமன் குறித்தும், உடல் பருமனுக்கு என்ன மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் கொடுக்கப்படுது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி. நன்றி.